ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம், சோம்பு போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணணும். பக்கத்தில் வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஜீரகம், மிளகு, தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு நல்லா பசை போல் அரைச்சி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் பதம் நல்லா திரிஞ்சு வர்றப்போ அதுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் அந்த இதை வந்து போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணியை வந்து அதில் வச்சுக்கிற வேண்டியதுதான். அப்போம்போது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம நண்டை வந்து போடுறோம். நல்லா போட்டு நல்லா நண்டு குழம்பு நல்லா வத்தின பிறகு நமக்கு தேவையான அந்த நண்டு குழம்பு வந்து எடுத்து சோற்றில் ஊற்றி சாப்பிட்டா சுவையோ சுவை. நம்ம வந்து இந்த மாதிரி நண்டு குழம்பு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நண்டு குழம்பு வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.